Hello friends, welcome back to Saapad Ready YouTube channel. Naminiki ஒரு ஈஸியான குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஓமப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளா நம்ம பண்ணிரலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா கள்ள மாவு 1 கப் எடுத்துக்கோம். 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோம். 1/4 டீஸ்பூன் போல பெருங்காய தூள் ஓமப்பொடி வந்து நல்லா கலர் கொடுக்கிறது வேண்டி மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோம். வெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோம். ஓமம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோம். கருவேப்பிலை தேவையான அளவு. எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜார்ல 1 டீஸ்பூன் போல ஓமத்தை சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சுக்கலாம். ஒரு பசர் விட்டு நம்ம எடுத்துக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் போல தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இத வந்து நம்ம அரைச்சுக்கலாம் நல்லா மைய அரைச்சாச்சு இத நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் கள்ள மாவு நம்ம 1 கப் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய தூள் 1/4 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம் ஓமப்பொடி நல்லா கலர் கொடுக்கிறதுக்கு மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஓமப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க பட்டர் 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம் ஓம வாட்டர் நம்ம அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கோம் அந்த ஓம வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கங்க நல்லா இவ்வளவு சாஃப்ட்டா பிணைஞ்சுக்கலாம் கெட்டியா இருக்க கூடாது தண்ணி மாதிரி இருக்க கூடாது கொஞ்சம் மாவு வந்து இந்த பதத்துல இருக்கணும் ஒரு வடச்சட்டி வெச்சுக்கங்க அதுல எண்ணெய் ஊத்திக்கங்க ஓமப்பொடி புளிஞ்சுக்கலாம் ஓமப்பொடி குடல்ல வந்து லைட்டா நாம வந்து எண்ணெய் போடலாம் எண்ணெய் போட்டீங்கனா ஒட்டாம நல்லா சாஃப்ட்டா வரும் ஓமப்பொடி மாவு ரெடி ஆயிருச்சு நம்ம குடல்ல போட்டாச்சு எண்ணெய் காஞ்சேனே நாம எண்ணெயில போட்டுக்கலாம் சீக்கிரம் வெந்துரும் திருப்பி போட்டுங்க நல்லா எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய ஓமப்பொடி சுவையான ஓமப்பொடி மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம வந்து கருவேப்பிலைய பொரிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொரிச்சுக்கோங்க இதையே நம்ம ஓமப்பொடியில கலந்துக்கலாம் நம்மளுடைய ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கையில வந்து எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு பாத்தீங்களா நல்லா சாஃப்ட்டா மொறுமொறுன்னு இத வந்து நல்லா பொடிச்சு விட்டுடலாம் இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்மளுடைய சுவையான ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிருச்சு எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு பாத்தீங்களா நல்லா சாஃப்ட்டா இந்த இது மாதிரி ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு வந்து ரீச் பண்ணனும்னா மறக்காம நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ